ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் துர்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பல்கான ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கு. 4.5 கிலோ ப்ளம் கேக்கும், 1 கிலோ ஓரியோ கேக்கும், 1/2 கிலோ வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டும் நம்ம வந்து பண்ணணும். இப்போ நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கும் ப்ளம் கேக்குக்கும் நம்ம வந்து பேஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 250 ml கப்பு தான். 1.5 கிலோ கேக்குக்கான அளவு நான் எடுத்திருக்கேன். இதே அளவு எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. துர்கா காந்தி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளை எக்கச்சக்கமான பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மைதாவும் திரும்பவும் ஒரு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள்ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். கேக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கோகோ பவுடர் கலந்தனால அதில் லைட்டாக கொஞ்சம் மணல் மணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜலித்து எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 6 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மொத்தமாக கலந்துடாதீங்க சர்க்கரையை. சர்க்கரை கட்டியாக நின்றுச்சுன்னா கேக்கு ஹார்ட் ஆகிடும். நல்லா கலந்துக்கோங்க. 1/2 கப் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரீ மிக்ஸையும் இந்த முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 100 ml வந்து மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். மாட்டுப்பால் வந்து சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் கேக்கோட பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே இப்போ டின்னுக்கு மாற்றிடலாம். டின்னுக்கு மாற்றியாச்சு. நான் இதை அப்படியே ஓவனில் மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இது ஆறட்டும். இந்த கேக் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஒரு 4.5 கிலோ ப்ளம் கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் பண்ணி எல்லா பாக்ஸில் செட் பண்ணிட்டேன். இந்த ஒரு பேன் மட்டும் நான் ஆறல. ஆறினதுக்கப்புறம் அதையும் பாக்ஸுக்கு மாற்றி அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் டெலிவரி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கேக் க்ரீம் எப்படி பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.